புடியதன் ஒரு புமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு தினமும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. தினம் தினம் நம்மளுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாடு முறைகள் மட்டும் கிடையாது, அதி அற்புதம் கொண்ட ஆலய தரிசனத்தெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்புகளை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். 27/5/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இறைவன் வழிபாட்டோட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய அடுத்து ராசி நட்சத்திர பலன்கள் வழிபாட்டு முறைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதமும், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சிற்சில யதார்த்தமான தடசங்கள் எப்படியும் இருக்கும். மேலும் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானவங்களுக்கு எடுத்த காரியம் கச்சிதமா முடிக்கிறதுக்குண்டான எண்ணங்கள் தோன்றி மறையும். மேலும் எடுத்த காரியங்களை வெற்றிகரமா முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப சுமைகள்லாம் தன் சுமையாக எடுத்து செய்யறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்கள், அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு. வெற்றியினை குவிக்கும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நாள். இன்றைய கிரகநிலை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வயதான பெரியவங்க குழந்தைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணுமே, குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் செய்யணுமே, அவளுக்கு சொத்து எழுதி கொடுக்கறது, உயிர் எழுதி வைக்கிறது, இவாளுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்கதினருக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம், இன்னும் ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொன்னா அதற்குண்டான முயற்சி பண்ணி இனிமே சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழுமையான எண்ணங்களும் செயல்பாடுகளும் தோன்றக்கூடிய விசேஷகரமான நாள். இன்றைய தினத்துல திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்றவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 5, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. வினைகளை தீர்க்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாத நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமோகமா கிடைக்கிறதுக்கு உண்டான சுபமான தினம். எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நன்னா படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு வேலை கிடையாது, நன்னா படிச்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு வேலை சரியா அமையல, ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு திருப்தி இல்லை, இந்த மாதிரி நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு அற்புதமா கிடைக்கிறதுக்கு உண்டான தினம் அப்படின்னு சொல்லலாம். நினைச்ச காரியங்கள் கச்சிதமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஒருவரை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். பிரியமானவர்களை சந்திக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகள் மூலமான பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நீங்க நினைச்சிட்டு இருக்க சில விஷயங்களை எடுத்து செய்யறதுக்குண்டான நேரம் இன்றைய நேரம் சிறப்பாக இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றினை குவிக்கும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு வேலை வாய்ப்பு மாற்றம் அடையணும்னு நினைக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு மாற்றத்துக்குண்டான சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு. அதன் மூலமாக அவங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யறது, அதற்குண்டான வேலைகளை செய்யறது, தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுக்கறது, தெரிஞ்சவங்களுக்கு சிபாரிசு பண்ணி ஒரு இடத்துல இருந்து காசு வாங்கி கொடுக்கறது, இது போன்ற காரியங்கள் நடக்கக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். பூர்வீக சொத்து இருக்கிறவா, பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பிரியமானவர்களை சந்திக்கிறது, ரொம்ப நாள் பார்க்காத சில நண்பர்களை பார்க்கறதுக்குண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதம், பூர நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு அமோகமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். ரொம்ப நாள் அர்த்தாஷ்டம சனியினால பாதிச்சுட்டு இருக்கேன், வரவுகள் இருக்கிறத விட செலவுகள் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்குன்றாக்கு இன்றைய தினத்துல வியாபாரங்கள் கூடி வரும். வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு, முதலீடு தேவைப்படுறவாளுக்கு அற்புதமான சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான கிரகநிலை இன்றைய தினத்துல உண்டு. நண்பர்கள் வட்டம் உதவி செய்யறது, கூட்டா சேர்ந்து தொழில் பண்ணறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடிகிறது. இன்றைய தினத்துல ரொம்ப நாள் சந்திக்காத சில வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியுது. எதேச்சியா தற்செயலா மனசுல தோண்டின்னு இருக்கிற விஷயம் அப்படியே அப்பட்டமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியறதா இருக்கு. நம்ம நினைச்சுன்றதோமே இது நடக்கிறதே அப்படின்னு தோணக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியுது. இன்றைக்கு மட்டும் இல்ல, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமையக்குண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதேர்ச்சிய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மேன்மேலும் செல்வத்தை அதிகரிக்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்தர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதம், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிரயாணங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல நிறைய பிரயாணங்கள், சிறு பிரயாணம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும். சகோதர சகோதரருக்கு தேவையான சில பொருட்கள் உதவி செய்யறதுக்கு உண்டான அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதினமா இருக்கலாம், நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் மேன்மேலும் படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவர்களுக்கு நல்ல அற்புதம் தரக்கூடிய நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். மேலும் ஆடிட்டிங் சம்பந்தமாக, வழக்குகள் சம்பந்தமா இருக்கிறவர்களுக்கெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பெண்களுக்கு வீட்டிலிருந்தே தொழில் புரியணும்னு நினைக்கிறவாளுக்கு நண்பர்கள் மூலமான உதவிகள் பெற முடியும். இன்றைய தினத்துல வருமானங்கள் கூடி வரும். பிரயாணங்களும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றியை தரும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். நினைச்ச இடத்துல நினைச்ச மாத்திரத்துல போய் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமைகள் பெற முடியும். வீட்டுல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீரும், வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மேலும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான அற்புதமான வெற்றி தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல வயதானவர்கள் இருந்தால் அவர்களை சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க எங்கயா வெளியில போறான்னு சொன்னா கூட இருந்து செயல்படுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்றவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு புதிய டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு வெற்றியை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா. மாரியம்மன் வழிபாடு சிறப்பினை கொடுக்கும் வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு பலவிதமான யோசனைகள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை பண்ணா நல்லா இருக்குமா அதை பண்ணா நல்லா இருக்குமான்னு பலவிதமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் போலாமா, வெளிநாடு போலாமா, மேல் படிப்புக்கு போலாமா, வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாமா, அல்லது சொந்த தொழிலே பண்ணலாமா, அப்பாவோட தொழில் சேர்ந்து பண்ணினோம்னா அவருடைய டேர்ம்ஸுக்கும் என்னோட டேர்ம்ஸுக்கும் ஒத்து வராதே, இந்த மாதிரி நிறைய யோசிக்கிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம முந்தியெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப வேலைக்கே போக முடியறது கிடையாது, இல்ல திருப்தியான வேலை இல்லையேங்கிற மன கருத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய தினமாக இன்றைய கிரகநிலை உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதமும் உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில காரியங்கள்லாம் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், சில காரியங்கள் விரயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை சில நேரங்கள்ல லாபமும் நஷ்டமும் சரிசமமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியறது. 7.5 சனியினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க பேசும்பொழுதுதான் தெரியும்னு சொல்ல முடியும். ஆக யார்கிட்ட பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், யாரை பத்தி பேசும்பொழுதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதேச்சியா அவளை பத்தி பேசின்னு இருக்கா, அவ தப்பான ரெஸ்பான்ஸ் அவள்கிட்ட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய சிறு சேமிப்புல இருந்து சேர்த்து வச்ச காசை வச்சு குழந்தைகளுக்கோ தாயாருக்கோ மனைவிக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கோ பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோன்றி மறையும். திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனே மைந்தன், ராமனின் பக்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இறக்கங்காட்டியே சில விரயங்கள் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. நம்ம இறக்கங்காட்டி இவாளுக்கு படிப்புக்கு கொடுப்போமே, இவாளுக்கு குடும்ப கஷ்டத்துக்கு கொடுப்போமே, இவாளுக்கு இதுக்கு கொடுப்போமே அதுக்கு கொடுப்போமேன்னு சொல்லி உங்களுடைய சேமிப்பு இல்லாம மற்றவாளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளே நிறைய இருந்துட்டு இருக்கு. சரி, ஒரு தடவை வீட்டுக்கு சொந்தக்கார் வந்தா பரவாயில்ல, நிறைய பேர் வந்துட்டே இருந்தா சம்பாதிக்கிற காசு பூரா இப்படியே செலவாயிட்டு இருக்கேன்னு பல விதமான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு உண்டான நடைமுறை வாழ்க்கையை பத்தி சிந்திப்பீங்க. எதிர்காலத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறதுக்கு உண்டான எண்ணம் கிரகநிலை கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல எதிர்காலத்துல வரக்கூடிய சில மாற்றங்கள் யோசிக்கிறது. இனிமே இப்படி இருந்துக்கணும், இனிமே அப்படிதான் இருந்திருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு தான் செய்யணும், மற்றவாளுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றினை குவிக்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்ட நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாறத்துக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். மேலும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம், தடையுற்ற விஷயங்கள்லாம் எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கல்யாண காரியங்கள் கைகூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 4 விசேஷங்கள்ல கடந்து நீங்க பேசுறது, உங்களுடைய செயல்முறைகள் மற்றவாளுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். தொழிலுக்கு உண்டான முன்பணம்னு சொல்லக்கூடிய முதலீடை ஈட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். கடன் சுமைகள்லாம் இருக்கிறவாளுக்கு சுமைகள் அடங்கிறதுக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் தோன்றக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல பேர் அதிர்ஷ்டம் கொண்ட எண் 2, நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றியினை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு, ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இன்னைக்கு சில காரியங்கள் நிதானமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணங்கள் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல காரியங்கள் கூடி வரும். திருமண காரியங்கள் வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள், நினைச்ச நண்பர்களை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை சேர்ந்து அது தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு படிப்புல ஜெயமா வரத்துக்கு உண்டானதாக இருக்கும். நினைச்ச காரியம் நல்லபடியா ஈடேறதுக்கு உண்டான தன்மைகள் கொண்ட இன்றைய கிரகணில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றியினை குவிக்கும் வழிபாடு. உங்க ராசி உங்க நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை பத்தி பார்த்தீங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல அஸ்ட்ராலஜி டிப்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு சார், பண வரவே வீட்டில் நிற்க மாட்டேங்கிறது, ரொம்ப மன வருத்தப்பட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, மன கஷ்டப்பட்டு இருக்கேன், மனசுல சங்கடங்கள் இருக்கு, பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா குழந்தைய நல்ல இடத்துல படிக்க வைப்பேன், பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு வீடு வாங்குவேன், பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா 4 பேருக்கு உதவி செய்வேன், பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்னால ஒரு 10 பேருக்கு பிரயோஜனமாயின்னு இருக்கும்னு வருத்தப்படுறவா, பண கஷ்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவா, சொந்தக்காரெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டு தனக்கு இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறவாளுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்னைக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் பணம் இல்லையேன்னு வருத்தப்படுறவாளுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பிராயஸ்தம் பார்க்குறா, ரொம்ப அதி அற்புதமானது. ஆதிசங்கர பகவத் பாதால் ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் அந்த காலத்துல பிக்ஷா முறை அப்படின்றது இருந்தது. அந்த பிக்ஷா தர்மத்துக்கு ஏற்றாற் போல அவர் என்ன பண்றது, பகவத் பிக்ஷாம் தேகி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயோ ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு இருக்கா. ஒரு அம்மா கிட்ட வீட்டுல எதுவுமே கிடையாது, தண்ணி கூட தப்பின்னு இருக்கக்கூடியதுதான் இருந்துட்டு இருக்கு, அதனால தண்ணி கூட கிடையாத நிலைகள் தான் இருந்துட்டு இருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா. ஆனா எட்டி பாக்குற இந்த குழந்தைய பார்த்தா சாக்ஷாத் சிவரூபமாகவே இருக்கு. இந்த குழந்தைக்கு நம்ம இல்லேன்னு எப்படி சொல்றது, அந்த காலத்துல அந்த தர்மம் இருந்தது, இல்லேனே சொல்றது கிடையாது, வீட்டுல ஏதாவது இல்லைன்னா நிறைஞ்சிருக்குன்ற சொல்றதுதான் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி எப்படி இல்லைன்னு சொல்றதுன்னு சொல்லும் போது, பக்கத்து அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு, அடுத்து வா வீடு, அதுக்கு அடுத்த வீடு வா வீடு, ஐயோ குழந்தை வந்துடுத்தே எப்படி சொல்றதுன்னு கேட்கறா, எங்கேயும் எங்கேயும் ஆடுறா, அங்கேயும் எங்கேயும் பாக்குறா, எதுவுமே கிடைக்கல. கடைசியில பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னா நெல்லிக்கனியை தான் அந்த இடத்துல பார்த்திருக்கா. இந்த நெல்லிக்கனியை எடுத்து அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து இந்த குழந்தை பகவத் பிக்ஷாம் தேகின்னா குடுகுடுன்னு ஓடி பார்த்து நெல்லிக்கனியை பொறிச்சுன்னு, இல்லை குழந்தை எங்கள் ஆத்துல எல்லா காரியமும் ஆயிடுத்தோ, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு, நிறைவா இருக்கு, அதனால இந்த நெல்லிக்கனின்னு கொடுக்கும்போதே கண்ல இருந்து சொட்டி அழுது அந்த குழந்தை கையில விழுந்துதான். அப்போ கண்ணை நிமிர்ந்து பார்க்குற அந்த குழந்தையும் அழுதுன்னு இருந்துதான். வீட்டுல எதுவுமே இல்லாம சிரமப்பட்டு இருக்கிற உனக்கு எனக்காக இந்த நெல்லிக்கனியை கொடுக்குறேலே, உனக்கு அம்பாள் இவ்வளோ சிரமத்தை கொடுத்துட்டாளேன்னு சொல்லி அம்பியை நோக்கி கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறாராம். சரசிதன்லேயே சரோஜாஸ்தே தவளதராம் சுகந்தமாள் சோபே பகவதி அறிவல்லபே மனோஜ்ஞே திரிபுவன பூதஹரி பிரசீதமக்கியம் விஷ்ணுமக்ஷீம் சமாம் தேவியும் மாதவியும் மாதப்பிரியா லக்ஷ்மியும் பிரேசகிரீம் தேவியும் நமாமி அச்சுத வல்லபாம்னு சொல்லிட்டு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை முழுசா பாடுறா. அங்கங்கரேன்னு ஆரம்பிச்சு அந்த மந்திரத்தை பூரா பாடுறாரு. அப்படி பாடும்பொழுது மகாலட்சுமி ஆஹா ஆதிசங்கர கூப்பிட்றாரேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு அனுகிரகம் பண்றா. அம்பாளே, உனக்கு எத்தனையோ விதமான வேலை இருக்கும், இவாளுக்கு நிச்சயம் நீ செல்வந்துருவ, இருப்பினும் என்னுடைய பிரார்த்தனை உங்ககிட்ட இருக்கு, இவாளுக்கு சீக்கிரம் அந்த அனுகிரகத்தை பண்ணோன்னு செல்வம் குளிச்சுதான். அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் இதை சார்ந்துதான் இருக்கு. நெல்லிக்கனி, மலை நெல்லிக்கனியில மாலை கோர்த்து வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சாத்துங்க. 54 நெல்லிக்கனி அல்லது 27 நெல்லிக்கனி, முடியலைன்னா 11 நெல்லிக்கனியை சாத்தி அம்பாளுக்கு மாலையாக சாத்துங்க. இந்த மலை நெல்லி அவ்வளோ விசேஷம் வாய்ந்ததாக இருக்கும். நிச்சயம் நீங்கள் மனசில் நினைத்த காரியங்கள் கைகூடும். தொடர்ந்து 9 வாரங்கள் சாத்தி பாருங்க, செல்வம் செழித்து வரும், நன்மைகள் கூடி வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இணைய நேயர்களே, இன்னைக்கு ஆன்மீக டிப்ஸில் ஆன்மீக தகவலில் நம்ம நெல்லிக்கனியை பற்றி பார்த்தோம், ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய சிறிய கதையை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து அருள் தரும் ஆலயங்கள். இன்னைக்கு அருள் தரும் ஆலயத்தில் அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமான ஆலயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கோவையில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் திருக்கோயில், காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி மகா பெரியவாளுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன், பூர்ணமான அனுகிரக ஆசீர்வாதத்துடன் கட்டப்பட்ட அற்புதமான ஆலயங்களில் இந்த ஒரு ஆலயங்களும் உண்டு. இந்த ஆலயம் ஆரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இல்லாத, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அனுகிரகிக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் உள்ளே போன உடனே பார்த்துட்டோம்னா முதல்ல கோபுர தரிசனம் நம்மளால் பார்க்க முடியும். அதற்கு முன்னாடியே மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார், இந்த பிள்ளையாரை வாகனத்தில் போகக்கூடிய அனைவரும் தரிசனம் செய்யும் வகையில் இந்த பிள்ளையார் தரிசனம் உண்டாகி கொடுக்கும். உள்ளே போன உடனேயே இடது புறத்தில் பிள்ளையாரை தரிசனம் பண்ண முடியும். இந்த பிள்ளையார் சித்தி விநாயகராக, செல்வ கணபதியாக, நர்தன கணபதியாக, ஊர்துப கணபதியாக, எல்லா விதமான நலன்களை தரும் அதி அற்புதமான கணபதியாக அருள் தரக்கூடிய பிள்ளையார் தரிசனத்தை கண்டு பிள்ளையாரை சுற்றி வந்தவுடன் அடுத்த மாதிரியே சாஸ்தா ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். எல்லா ஆலயங்களிலும் இது போன்று ஐயப்ப தரிசனம் கிடைக்கிறது, அதி அற்புதம்னு சொல்லுவார். இந்த ஆலயத்தில் ஐயப்ப சுவாமி திருக்கோயில் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கார்த்திகை மாதம் முதல் நாளில் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி தான் சபரிமலைக்கு போறவால நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ அற்புதம் கொண்ட ஐயப்ப சுவாமி தரிசனத்துக்கு தொட்ட அடுத்தாப்பிலேயே குருவாயூரப்பனுடைய சந்நிதி. குழந்தை வரம் வேண்டும், குழந்தை வரம் வேண்டும்னு எத்தனையோ பேர் ஏங்கின்னு இருப்பா. அத்தனை பேருக்கும் அதி அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய குருவாயூரப்ப சுவாமியினுடைய தரிசனம், அந்த வெண்ண காப்புனால செய்யக்கூடிய அதி அலங்காரம் அதிவிசேஷமானது அப்படின்னு சொல்ல முடியும். சுவாமியை அடுத்தாப்பிலேயே பார்த்துட்டோம்னா சிவபெருமானுடைய தரிசனம், சிவபெருமானுக்கு அடுத்தது வள்ளி தெய்வானையுடன் முருகனுடைய திருக்கோல காட்சிகளும் அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துட்டோம்னா சுத்தி வரும்பொழுதே தத்தாத்திரையருடைய சந்நிதி, முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும்பொழுதே காமாட்சியம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை அந்த இடத்துல தரிசனம் பண்ண முடியும். ஸ்ரீசக்கர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சியம்பாளை பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான காரியங்களும் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கணும். அந்த வேண்டி சுற்றி வரும்பொழுதே அந்த இடத்துலையே பாண்டுரங்கருடைய தரிசனம், அதை சுற்றி வரும்பொழுது பார்த்துட்டேன்னா அஷ்டலக்ஷ்மியினுடைய தரிசனத்தை அந்த இடத்துல பார்க்க முடியும். அஷ்டலக்ஷ்மி ஆலயம் அமைஞ்சு அஷ்டலக்ஷ்மியும் அந்த இடத்துல அனுகிரகம் செய்யக்கூடியவள், அஷ்டலக்ஷ்மி சாநித்தியம் கிடைக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி, துர்க்கையை பரிவார தெய்வமாக பிரார்த்தனை பண்ணி, பிராமி வைஷ்ணவி ரூபமாக அந்த இடத்துல தரிசனம் கொடுக்கக்கூடிய அம்பியையும் பிரார்த்தனை பண்ணி, நவக்கிரக வழிபாடு சுற்றி வரும்பொழுது அந்த இடத்துல பைரவரை தரிசனம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட தரிசனத்தை எல்லாம் கண்டுகளித்து ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய பெரும் சிலையை அந்த இடத்துல தரிசனம் பண்ணி, உற்சவமூர்த்திகள்லாம் தரிசனம் பண்ணி, அந்த இடத்துல காமாட்சி அம்பளை மனசில் நினச்சிண்டு அம்பிகையுடைய நாமங்கள், அம்பிகையுடைய போற்றி, அம்பிகையுடைய நமகநாமங்களை பிரார்த்தனை செய்து மகாலட்சுமி அஷ்டகம், துர்காஷ்டகம் இது போன்ற மந்திரத்தினால் அர்ச்சக பெருமக்கள் அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய கோலாகலமான காட்சியும், குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை கொண்டு நெத்தியில் இட்டுகின்றாலே அதி அற்புதமான சௌக்கியங்கள் வரும், எல்லா விதமான நலன்களும் பெருகும்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே குழந்தைகள்லாம் வேத பாராயண பாடசாலை இருக்கு. ரிக் எஜுர் சாம அதர்வன மந்திரங்கள் மூலமாக சுவாமிக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்களில் கோவையில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் திருக்கோயில், பெரியவா பிரதிஷ்ட பண்ண இந்த காமாட்சியம்மன் திருக்கோயில் இப்போ இருக்கக்கூடிய மகா பெரியவா ஸ்ரீ ஸ்ரீ ஜேந்திர சரஸ்வதி சுவாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகமும், ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமியினுடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தில் எல்லா விதமான ஹோம கைகரியங்களும், எல்லா விதமான உற்சவ கைகரியங்களும் நடக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயங்கள் இந்த ஆலயமும் ஒன்று. என்ன நேயர்களே, இன்னைக்கு காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப விசேஷகரமான ஆலயங்கள். இந்த ஆலயத்தோட இன்றைய தினம் உங்களுக்கு அதி அற்புதமாக மாற எம்பெருமான் முருகனின் பூர்ணமான அனுகிரகத்துடன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.